சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை. அரசு விளம்பரங்களில் படங்கள் இடம்பெறுவது குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவு. மறுசீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு மனு. சதுரகிரி வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும். தமாக தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை. விரிவான செய்திகள். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசனையை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தனது எம்எல்ஏ பதவியை நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளதற்கான அறிவிப்பினை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்திவிட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனையை தொடங்கியுள்ளது. இதன் முதல்கட்ட பணிகள் நிறைவடைந்தவுடன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைய வட்டார தகவல்கள் தெரிவித்தன. ஆர்கே நகர் தொகுதி சென்னையில் அமைந்துள்ளதால் தயாரிப்பு பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டுவிடும் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு விளம்பரங்கள் படங்கள் இடம்பெறுவது குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை மறுசீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அரசு விளம்பரங்களில் பிரதமர் குடியரசுத் தலைவர் படங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவுக்கு அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் அரசு விளம்பரங்கள் படங்கள் இடம்பெறுவது குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை மறுசீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு இன்று மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் மத்தியில் பிரதமர் செயல்படுவது போன்றே மாநிலத்தில் முதல்வர்கள் செயல்படுகிறார்கள். மாநில அரசின் திட்டங்கள் முழுவதும் முதல்வரே செயல்படுத்துகிறார். எனவே விளம்பரங்களில் பிரதமர் படம் வெளியாவது போன்றே முதல்வர்கள் படமும் இடம்பெற அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகேயுள்ள சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 15 பேரில் 8 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 2ஆம் நாளாக இன்றும் தீயணைப்பு ஊழியர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கு அமாவாசையை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். அங்கு திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 15க்கும் மேற்பட்டோர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் நேற்று 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து இன்று 3ஆம் நாள் தேடுதலின் போது மேலும் 2 சடலமாக மீட்கப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தேடுதல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வரும் 22ஆம் தேதி எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளதாக அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வரும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கும் அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தவுள்ளார் என அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலை வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சதுரகிரி மலை வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர்கள் தொடர்பாக தமாக தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியில் சதுரகிரி மலையில் திடீரென்று ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் பலியாகியுள்ளனர் என்றும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் பல பேர் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போதுமான மருத்துவ வசதியும் வழங்க வேண்டும் என வாசன் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற இயற்கை சீற்றம் ஏற்படும்போது அதற்குண்டான முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என வாசன் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் கைதான 7 தமிழர்களின் விடுதலையை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
ஏழு தமிழர்களின் விடுதலை தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜீவ் கொலை வழக்கில் 24 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 தமிழர் விடுதலைக்கு எதிரான வழக்கை வரும் ஜூலை 15 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய 7 தமிழர்களில் 6 பேரை சிறை விடுப்பு கூட வழங்கப்படாமல் கடந்த 24 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரியது என தெரிவித்துள்ளார். மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் திரித்து பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது என்றும், சிறையில் உள்ள அவர்கள் அப்பழுக்கற்ற நன்னடத்தையே கடைபிடித்து வருவதை நீதிபதிகளுக்கு உணர்த்தினாலே நமக்கு நீதி கிடைத்துவிடும் என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் தமிழக அரசு கடைபிடித்த அலட்சிய போக்கால் ஏற்கனவே 1 ஆண்டு தாமதமாகிவிட்டது என்றும், எனவே இனியும் தாமதிக்காமல் இவ்வழக்கில் ஆஜராவதற்கான மூத்த வழக்கறிஞர்களை அடையாளம் கண்டு தமிழக அரசு நியமிக்க வேண்டும். அதன் மூலம் இவ்வழக்கில் அனைத்து தமிழர்களும் விடுதலை செய்யப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 14 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை எந்த தொழிலிலும் ஈடுபடுத்தக்கூடாது என குழந்தை தொழிலாளர்கள் தடுப்புச் சட்டம் 1986 கொண்டுவரப்பட்டதாகவும், ஆனால் தற்போதுள்ள மத்திய பாஜக அரசு இச்சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது கண்டனத்துக்குரியது என அவர் தெரிவித்தார். மேலும் இச்சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதால் குலக்கல்வி முறை இந்தியாவில் மீண்டும் தலை தூக்குவதற்கே வழிவகுக்கும் என கிருஷ்ணசாமி எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசினுடைய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய குலத்தொழிலை செய்யலாம் என்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். குழந்தை தொழிலாளர்கள் சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதை விட்டுவிட்டு ஏற்கனவே உள்ள சட்டத்தையே மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலையில் புதிதாக 9 பாடங்கள் தொடங்கப்பட இருப்பதாக அதன் துணைவேந்தர் வீணை காயத்ரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் வீணை காயத்ரி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை, திருவையாறு, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் உள்ள இசைக்கல்லூரிகள், சென்னை எழும்பூர் மற்றும் கும்பகோணத்தில் உள்ள கவின்கலை கல்லூரிகள், திருச்சியில் உள்ள நுண்கலை கல்லூரி, மாமல்லபுரத்தில் உள்ள கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி ஆகியவை இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இசை மற்றும் கவின்கலையில் இளங்கலை முதுகலை படிப்புகள் கற்றுத்தரப்படுவதாகவும், இவ்வாண்டு முதல் ஒளிப்பதிவு, இயக்கம் மற்றும் திரைக்கதையாக்கும், ஃபேஷன் டிசைன், படத்தொகுப்பு உள்ளிட்ட 9 இளங்கலை முதுகலை திரைக்கலை பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இளங்கலை பாடப்பிரிவில் சேர்பவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்து ஏதேனும் துறையில் பட்டப்படிப்பு அல்லது 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும், முதுகலையில் சேர்பவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த இயர் வந்து நாங்கள் புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றது எம்ஏ ஃபில்ம் மியூசிக், எம்ஏல திரைப்பட இசை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இந்தியாலேயே இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி கொடுத்து ஒரு ஃபில்ம் மியூசிக் நடத்துகிறோம்னா அது நாங்கள் தான் ரொம்ப பெருமையோட சொல்கிறோம். இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்பல்கலைக்கழகத்தில் திரை இசையமைப்பு பாடத்தில் 2 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட உள்ளதாக வீணை காயத்ரி மேலும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த உண்மைகளை வெளியிடாவிட்டால் மத்திய அரசு மீது வழக்கு தொடர உள்ளதாக பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியிட மத்திய அரசை வலியுறுத்தி மதுரை மாவட்ட விராத் இந்துஸ்தான் சங்கம் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் நிறுவனரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான சுப்பிரமணிய சாமி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்திய நாட்டின் வரலாறு அதிகம் மறைக்கப்பட்டு உண்மை வரலாறு மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. முன்பு ஆங்கிலேயர் தயாரித்த பாடத்திட்டம்தான் தற்போதும் நடைமுறையில் உள்ளது என்றும், அதனை மாற்றி இந்தியாவின் முழுமையான வரலாறுகளை பாடத்திட்டத்தில் சேர்த்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வழி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நிலை குறித்து மர்மமாக உள்ளது என்றும் அவர் குறித்து மறைக்கப்பட்ட ஆவணங்களை வெளியிட கோரி 1991 முதல் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் ஆனால் எந்த அரசும் வெளியிட முன்வரவில்லை என கூறிய அவர் தற்போது மத்தியில் பாரதிய ஜனதா அரசு நேதாஜி குறித்து மறைக்கப்பட்ட ஆவணங்களை ஆகஸ்ட் 15 வெளியிடவில்லை என்றால் மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக சுப்பிரமணியசாமி தெரிவித்துள்ளார். கைவிலங்கிடப்பட்ட கைதியுடன் இணைந்து சினிமா பார்த்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேரை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரத்தில் உள்ள ஒரு சினிமா தியேட்டரில் ஜோதிகா நடித்து சமீபத்தில் வெளிவந்த 36 வயது நிலை படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இந்த திரைப்படத்தின் இரவு காட்சிக்கு காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 போலீசார் கைதி ஒருவரை கைவிலங்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போலீஸ் ஜீப்பிலேயே அழைத்து வந்து 4 போலீசாரும் கைவிலங்கிடப்பட்ட கைதியுடன் அமர்ந்து சினிமா பார்க்க தொடங்கினார்கள். போலீசாரில் காவல் ஆய்வாளர் மட்டும் சீருடையில் இருந்தார். மற்றவர்கள் சாதாரண உடையில் இருந்தனர். முழு படத்தையும் கைதியுடன் அமர்ந்து பார்த்துவிட்டு சென்றனர். இவர்கள் அனைவரும் விழுப்புரம் டவுன் போலீஸ் நிலையத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்தது. இந்நிலையில் கைதியை கைவிலங்குடன் தியேட்டருக்கு அழைத்து சென்று சினிமா பார்த்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நரேந்திரன் நாயர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கேற்ப எண்ணெய் நிறுவனங்கள் விலை உயர்த்தி வருகின்றன. இதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையேற்றத்தின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் கடந்த 15 பெட்ரோல் லிட்டருக்கு 3.13 ரூபாய்களும் டீசல் லிட்டருக்கு 2.71 ரூபாய்களும் உயர்த்தின. இந்த விலை உயர்வை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் சென்னையில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் என்பது எரிபொருளை ஏற்றியுள்ளது. பெட்ரோலில் 7.08 ரூபாய் இந்த 15 டீசலில் 5.09 ரூபாயும் அநியாய விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் சார்பில், ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அலுவலகம் எதிரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விலை உயர்வை திரும்ப பெறவில்லை என்றில் மாநிலம் தழுவிய ஆட்டோ சம்மேளனத்தின் தலைமையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் சிஐடியுவை சேர்ந்த ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு மதிமுக சார்பில் நாமக்கல்லில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. கடந்த 2009 இலங்கையில் நடைபெற்ற விடுதலைப் போரில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அதன் 6ஆம் நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாமக்கல்லில் நகர மதிமுக சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு, படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை, ஈழப் பிரச்சினையில் எதிரணியில் செயல்பட்டு வரும் இந்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின்போது உயிரிழந்த தமிழர்களுக்கு நினைவு கூறும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. Papa ku odambe serilla. Enna aachu? Kal vali vandha? Marandu kutta. Seriya pochu. Ana kal vali vandha. Kal vali ku marandu kutta na? Seriya pochu. Ana ella vali vandhuchu. Oru vyadhikku marandu saapte innoru vyadhi varanuma enna? No. இனி வராது. யுனானி மருத்துவம்
யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும் உடலையும் பலப்படுத்தும். யுனானி ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Danish Amma College of Engineering. I am Dhanlakshmi. I got placed in Cognizant Technologies. This is Shoaib Muhammad Ali and I am placed in Infosys. Hi, I'm Malin. I got placed in HP. Hi, I'm Riya Skaria, placed in Sans Parin. Danish Ahmed, College of Engineering, Chennai. Danish Ahmed, Institute of Technology, Coimbatore. செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மினி லாரி மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்தவர் பாலாஜியும் இவரது நண்பரும் சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். பாடியநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் பாலியேற்றி வந்த மினி லாரி பாலாஜியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் பாலாஜியும் அவரது நண்பரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து பால்வண்டியின் ஓட்டுநர் ராமலிங்கம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை உள்ளிட்ட அடிப்படை சலுகைகள் வழங்க வலியுறுத்தி நரிக்குறவர்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம், திருகழுகுன்றம், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமளவில் நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அரசு வழங்கும் குடும்ப அட்டை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நரிக்குறவர்கள் அடிப்படை சலுகைகள் வழங்க வலியுறுத்தி மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்க காத்திருந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பெற வரவில்லை என்பதால் காத்திருந்த நரிக்குறவர்கள் ஆட்சியரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ரேஷன் கார்டு கேட்டா இல்ல சொல்றாங்க, ஒரு வீட்டு பட்டா கேட்டா இல்ல சொல்றாங்க, ஒரு லோனு கேட்டா 20 வருஷமா மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு எதையும் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னதான் ஆகுது? எங்க மக்கள் வந்து வாரம் வாரம் மாசம் மாசம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வாரம் வாரம் திங்கக்கிழமை மனு கொடுத்துக்கிட்டு ஒரு நான் மாவட்ட நரிக்குற சங்க தலைவர் சொன்ன கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. சிஎம் செல்லுக்கு போனா நீங்க கலெக்டர் பாருங்க உங்களுக்கு. பின்னர் மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே மர்மமான முறையில் பெண் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே திருமலை கேணியில் உள்ள மலைக்கரடு பகுதியில் பெண் ஒருவர் இறந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்து பார்த்தபோது அழுகிய நிலையில் முகம் சிதைந்த நிலையில் சடலம் கிடந்தது. இதையடுத்து போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பெண்ணை யாராவது கடத்தி வந்து கொலை செய்தார்களா அல்லது நகைப்பறிப்பு சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அரியலூரில் உரிய உரிமம் இல்லாமல் சுண்ணாம்புக்கல் ஏற்றிச் சென்ற 3 டிப்பர் லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் அருகே காட்டுப்பிரிங்கியம் பகுதியில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கனிம நிறுவன சுரங்கத்திலிருந்து வெளிமாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு கனரக லாரிகள் மூலம் சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அரியலூர் புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அரசு சுண்ணாம்புக்கல் நிறுவனத்திலிருந்து 3 லாரிகளில் உரிய அனுமதி இல்லாமல் வெளி மாவட்டத்திற்கு சுண்ணாம்புக்கல் ஏற்றிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய அனுமதி இல்லாமல் எடுத்துச் சென்ற 3 லாரிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிலுவைத் தொகையை தடையின்றி வழங்கக் கோரி கடலூரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்துவது, மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 9,000 ரூபாய் வழங்குவது, மீனவ சமுதாய மாணவ மாணவிகளின் ஆரம்பகால கல்வியை இலவசமாக அரசே வழங்குவது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் மீனவர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துண்டு கிடக்கின்ற துறைமுகத்தை ஆழப்படுத்திடவும், 400 மீட்டர் பாறாங்கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைத்திடவும், மீனவர் கடலில் இருந்தால் 1,00,000 ரூபாய் 5,00,000 ரூபாய் ஆக்கிடவும், தடை காலங்களில்
45 நாட்களுக்கு அரசு வழங்குகின்ற உதவியை 2000 ஒரு நாள் வீதம் 200 வீதம் 9000 பொறுத்திடவும் இந்த 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 400 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் அதிநவீன ஆயுதங்களுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனப்பகுதியில் உள்ள குளிப்பட்டி, மஞ்சப்பட்டி, மறையூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் போலீசார் மற்றும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வனப்பகுதிகளில் நக்சலைட்டுகளை கண்காணிப்பதற்காக சின்னாறு சோதனை சாவடியில் வாகன சோதனையில் மையங்கள் அமைக்கப்பட்டு வனப்பகுதியில் தீவிர கண்காணிப்பும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உடுமலை காவல் சரகத்துக்குட்பட்ட தளி மற்றும் அமராவதி காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் மண் மூட்டைகளை அமைத்தும் அதிநவீன துப்பாக்கிகளை ஏந்தியும் போலீசார் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் உள்ள பழக்கடைகளில் மாவட்ட உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். கடலூரில் உள்ள பழக்கடைகளில் தரமற்ற பழங்களை விற்பனை செய்வதாக வந்த தகவலை அடுத்து மாவட்ட உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி ராஜா அனைத்து பழக்கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கார்பெட் கற்களால் பழுக்க வைத்த பழங்களையும் தரமில்லாத பழங்களையும் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பழக்கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தாராபுரத்தில் கள்ளத்துப்பாக்கியை விற்பனை செய்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். தாராபுரம் பகுதியில் கள்ளத்துப்பாக்கி விற்பனை செய்யப்படுவதாக குற்ற நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை தொடர்ந்து நரிக்குறவர்கள் காலனியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாக்கியராஜ் என்பவரிடமிருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். மேலும் பாக்கியராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வனசரகத்திற்குட்பட்ட பூசலாக்குடி வனப்பகுதிக்குள் மான், முயல் போன்ற விலங்குகளை வேட்டையாட முயன்ற 60 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் பூசலாக்குடி வனப்பகுதியில் சிலர் மான், முயல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாக வன அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருப்பத்தூர் வனசரக அலுவலர் மதிவாணன் தலைமையில் வன காப்பாளர்கள் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வனப்பகுதிக்குள் இருந்த சுமார் 60 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் முயல், உடும்பு, கீரி, அணில் போன்ற விலங்குகளை வேட்டையாட வந்தது தெரியவந்தது. இதையடுத்து வேட்டையாட முயன்ற 60 பேருக்கும் 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரும் எச்சரித்து அனுப்பப்பட்டனர். கொலம்பியாவின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி 58 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்அமெரிக்க நாடான கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சால்கல் நகரில் நேற்று அதிகாலை 3 அளவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் மலையில் இருந்து மண் மற்றும் பாறைகள் சரிந்து அதன் அடிவாரத்தில் உள்ள வீடுகளின் மீது விழுந்தது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்தனர். தகவல் அறிந்ததும் 50 மேற்பட்ட மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டரில் விரைந்து நிலச்சரிவில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். இதற்கிடையே இந்த நிலச்சரிவில் சிக்கி 58 பேர் உயிரிழந்தனர், 37 பேர் படுகாயமடைந்தனர். இன்னும் பலரை காணவில்லை என்பதால் எனவே பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்று வரும் அகில இந்திய கூடைப்பந்தாட்ட லீக் போட்டியில் டேராடூன் ஒஎன்ஜிசி அணியும் புதுடெல்லி இந்திய விமானப்படை அணியும் வெற்றி பெற்றது. பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 56வது அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 5வது நாளான நேற்று நடைபெற்ற லீக் சுற்றின் முதல் போட்டியில் டேராடூன் ஒஎன்ஜிசி அணியும் இந்திய கப்பற்படை அணியும் மோதின. இதில் 63-48 என்ற புள்ளிக்கணக்கில் டேராடூன் ஒஎன்ஜிசி அணி வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் புதுடெல்லி இந்திய விமானப்படை அணியும் பெங்களூரு விஜயா வங்கி அணியும் மோதின. இதில் 69-67 என்ற புள்ளிக்கணக்கில் புதுடெல்லி இந்திய விமானப்படை அணி வெற்றி பெற்றது. இப்போட்டிகளை ஏராளமான கூடைப்பந்தாட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனா்.
எட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. எட்டு அணிகள் இடையிலான எட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நடந்து வருகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. லீக் ஆட்டங்கள் நேற்று முன்தினத்துடன் முடிந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 18 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் அணி 16 புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடத்திலும், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 3ஆம் இடத்திலும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4ஆவது இடத்தையும் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறின. பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதிப் போட்டியில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் 20 முறை நேருக்கு நேர் சந்தித்துள்ளன. அதில் இரண்டு அணிகளும் தலா 10 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இன்றைய போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2601 ரூபாயாகவும், 1 பவுனின் விலை 20808 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 42.90 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 40065 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். வழங்குவோர் அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய். There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 139.75 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2424 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 147.50 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2558 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல், இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை. அரசு விளம்பரங்களில் படங்கள் இடம்பெறுவது குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவு, மறுசீராய்வு செய்யக்கோரி தமிழக அரசு மனு. சதுரகிரி வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும், தமாக தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். டானிஷ் அஹமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.